வணக்கம். 2017 2017 ஆண்டு ஐந்தாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்குன்றது எண்கணித அடிப்படையில் நம்ம பார்ப்போம். 5, 14, 23 இந்த மூன்று எண்ணில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு 2017 என்ன மாதிரியான பலன்கள் இருக்கிறது நம்ம பார்ப்போம். முதல்ல ஐந்தாம் எண்ணை பற்றி நான் சில குணங்களை சொல்லிடுறேன். இந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்தவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா தே ஆர் குட் இன் கம்யூனிகேஷன். ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதத்தில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவங்களா ஐந்தாம் எண்ணில் இருப்பாங்க. தே ஆர் இனோவேட்டர்ஸ். புதுசாக ஒவ்வொரு விஷயத்தை வந்து உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் படைத்தவங்களாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு தே ஆர் குயிக் சென்சிபிள். உணர்வுகளை வந்து உடனே உடனே வந்து மாற்றிக்கக்கூடிய இயல்பையும் அதை உடனே வெளிப்படுத்தக்கூடிய இயல்பையும் கொண்டவங்களா இந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்தவங்க இருப்பாங்க. பொதுவாக ஐந்தாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு அதிகமான நண்பர்கள் இயற்கையாக அமையிறது இயல்பு. இப்போ இந்த ஐந்தாம் எண் பிறந்தவங்களுக்கு இந்த 2017 ஆண்டு எப்படி இருக்கின்றத நம்ம பார்ப்போம். 2017 பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் எண்ணில் வர்றதுனால இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 5-1 எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட்டா அல்லது வந்து ஒரு ஆப்போசிஷன் பிளானட்டான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ நியூட்ரல் பிளானட். ஏன்னா சூரியனுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரே கோள் வந்து புதன் தான். இந்த புதன் வந்து சூரியனுடைய சக்தியை உள்வாங்கி அதன் மூலயமா அதிகமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டது. அதே மாதிரி இந்த 5 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இட்ஸ் அ பேலன்சிங் நம்பர். அவுட் ஆஃப் 9 நம்பர்ஸில் மிடில் நம்பராக 5 இருக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கிறதையும் அந்த பக்கம் இருக்கிறதையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க இந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்தவங்க. ஸோ 5-1 பீப்புளுக்கு இந்த 2017 வந்து நிறைய சேலஞ்சஸ் எதிர்த்தாலும் அதை வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணக்கூடிய அந்த பேலன்சிங் மெத்தட்ஸை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி ஒரு பெஸ்ட் இயராக அவங்களுக்கே அமைச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு வருஷமாக தான் தெரியுது. ஸோ பொதுவான பலன் நம்ம பார்த்தோம். இதுக்கடுத்தது வந்து ஃபினான்ஷியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த 5 நம்பருக்கு இந்த ஆண்டு 2017 பொறுத்த வரைக்கும் வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் தெரியுது. ஸோ இன்கம் வைஸ் அவங்களுக்கு வந்து மைனஸில் எதுவும் கிடையாது. பட் அதே நேரத்தில் அது சேவிங்ஸ் பார்ட்டாக இல்லாமல் அது வந்து செலவுகளாக அந்த செலவுகளை வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பென்ஸ் ஒரு சுப செலவாக நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சைட்லையோ இல்லை பையிங் சைட்லையோ நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த செலவெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் போகும். ஸோ 5 நம்பரில் பிறந்தவங்களுக்கு இந்த இயர் வந்து எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரலான ஒரு கலப்பு பலனாக தான் தெரியுது. அடுத்து வந்து ஃபேமிலி லைஃப். இந்த 5 நம்பரில் பொதுவாக பார்த்தீங்கன்னா வித்தியாசமான குணங்களையும் குணாதிசயங்களையும் கொண்டவங்களாக இருக்கிறதுனால இவங்களுக்கு மனமுத்து தம்பதியாக அமையிறது வந்து ரொம்ப ரேர் காம்பினேஷனாக அமைகிறாங்க. ஏன்னா நிறைய இவங்களுக்கு விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நாளும் பொழுதும் நிறைய சேஞ்சஸ் இன் மைண்ட் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இந்த 5 நம்பருக்கு. அதனால் வந்து இவங்களுக்கு ரொம்ப டாலரெண்ட்டாக ரொம்ப விட்டு கொடுத்து போகிற பார்ட்னர் கிடைச்சா மட்டும்தான் நல்ல ஸ்மூத் அண்ட் ஹாப்பியான லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2017 பொறுத்த வரைக்கும் இந்த 5 நம்பரில் போனவங்களுக்கு ஒரு கலப்பு பலனாக தான் இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் நிதானமாகவும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா திஸ் இயர் வில் பி அ ஹாப்பியஸ்ட் இயராக உங்களுக்கு அப்படின்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் லைஃப். இந்த 5 நம்பர் வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக குயிக்காக வந்து லவ்வில் விழுந்துருவாங்க. அதுக்கு பிறகு எதுக்கு லவ் பண்ணுறோம் ஏன் லவ் பண்ணுறேன் புரியாமல் லேட்டர் பார்ட் அதை ரியலைஸ் பண்ண பிறகு ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ காதல் வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து நீங்கள் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறது ஒரு அட்வைசபிளான விஷயமா சொல்கிறேன். 2017 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த லவ் லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக தான் இருக்குது, பரவாயில்லையா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறத பார்த்தோம். மேரேஜ் சான்சஸ் வந்து எப்படி இருக்குது, கல்யாணம் நடக்காதவங்களாம் இந்த வருஷம் கல்யாணம் நடக்கிற பலன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா முயற்சிகளும் சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து ட்ராவல், அப்ராட் ட்ராவல், அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் சைடில் எப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த இயர் வந்து தி பெஸ்ட் இயராக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். பட் ட்ராவல் அப்ராட் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அதுக்கு நிறைய சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்கலாம். அதை நீங்கள் முறியடித்து மீண்டும் வந்தால் மட்டும்தான் இந்த அப்ராட் சான்சஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த 5 நம்பர் பாண்ட் நம்பர்ஸ்க்கு வந்து சினிமா துறை, கலைத்துறை, பொதுவாக கலை என்ன அப்படின்னு சொன்னாலே இந்த 5 சொல்லலாம். ஏன்னா எல்லா கலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான எண் தான் இந்த 5 எண். பேசும் கலை, பாடும் கலை, எழுத்துக்கலை, ஓவியக்கலை, மற்றும் வந்து ஊடகத்துறையை சேர்ந்தவங்க, பத்திரிகை துறையை சேர்ந்தவங்க, அப்புறம் வந்து சினிமா துறையை சேர்ந்தவங்க, எழுத்தாளர்கள், பொதுப்பணி, சோஷியல் சர்வீஸ் எல்லாமே இந்த 5 நம்பருக்கு வந்து நார்மலாக வந்துடும். ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இந்த 2017 2017 ஆண்டு 5 எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஒரு கலப்பு பலனாக தெரியுது. சிலது பிடிச்ச மாதிரி நடக்கலாம், சிலது பிடிக்காத மாதிரி நடக்கலாம். எப்படி நடந்தாலுமே ஒரு அனுபவங்களை அதிகமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கலாம்.
பொறுமையை அதிகமாக நீங்கள் தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விரக்தி தன்மையை வந்து குறைச்சி எதுலேயும் ஒரு அனுபவமோ அதில் ஞானமும் பெற்று அடுத்த ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் பாசிட்டிவாக அதை முடிச்சு வெளியே வரலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த 5 நம்பருக்கு இந்த வருஷம் லக் சான்சஸை விட சேலஞ்சஸை வந்து உங்களுடைய பேஷன்ஸாலையும் உங்களுடைய டேலண்டாலையும் நிரூபிக்கிற ஒரு வருஷமாக தான் தெரியுது. ஸோ பொறுமையும் கவனமும் அதிகமாக இருந்தால் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். வாழ்த்துக்கள்.